தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். வாழ்க்கை அருமையாக இருக்க 365 வழிகள் அந்த சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈட்டிங் அவுட் ஆர் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, உணவகங்களில் போய் சாப்பிட்றது. ஸோ எல்லாருமே வந்து வாழ்க்கை வந்து பிஸியாக போயிட்டே இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை கப்பலில் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறவங்கள இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க் ப்ரெஷர் வந்து வேறு மாதிரி. இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அது ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. ஸோ காலையிலேருந்து எந்திரிக்கணும், அவ்வளோ வேலை இருக்கும், வீடு சுத்தமாக நீட்டாக இருக்குது, எல்லாமே வந்து உங்க பக்காவாக செய்யணும். ஸோ அப்படின்றப்போ வந்து அதுவே வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான், ஒரு மன உளைச்சல் மற்றும் பாடியிலையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் தான் ஆக்சுவலி. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறது மைண்ட் லெவல்லையும் சரி பாடியிலையும் சரி, இட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க், நிறைய வந்து வேலை தான். ஸோ அதே மாதிரி ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேமிலியில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் அதுவுமே அது ஒரு வேறு லெவலில் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்படின்றப்போ ஒரு ரொட்டீனாக நீங்கள் டெய்லி அதே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, வாரத்தில் ஒரு நாள் வெளியில் போய் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி டேக்அவே வீட்டுக்கு சாப்பிட்றதுனாலும் சரி, ஒரு நாள் ஒரு வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோ டயர்ட்னஸ்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கவலை அன்னைக்கு இருக்காது. அன்னைக்கு பாத்திரம் கழுவுறது கம்மியாக இருக்கலாம், டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் சாப்பிடும்போது, ஒன்றா சேர்ந்து வெளியில் போய் சாப்பிடும்போது, இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது, நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த ஸ்ட்ரெஸ், அடுத்து நான் என்ன பண்ணணும், ஐயோ நீங்கள் நைட்டு இப்போ சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் கழுவுமே, அதெல்லாம் அந்த தாட் இல்லாமல் ரெண்டு பேத்துக்கும் ஆர் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல டைம் இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வீக்லி ஒன்ஸ், நான் இப்போது வீக்லி ஒன்ஸ்னால் அப்போது எடுத்த உடனே வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லலை. காசு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், காசு நிறைய இருந்ததுன்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டு தானே போகிறீங்க. ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லை. 2 இட்லி ஒரு 10 இட்லி வாங்கினாலுமே, ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கீங்க, ஒரு 4 பேர் இருக்கீங்க, ஒரு 10 இட்லி ஒரு 2-3 தோசை ஒரு இடியாப்பம், அது வாங்குறதுல எவ்வளோ பெருசாக செலவாகிடப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கொஞ்சோண்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஒரு வீக்லி ஒன்ஸ், ஒரு ஈவன் ஒரு சின்ன ஹோட்டலில் போய் ஆளுக்கு 2 இட்லி ஒரு பிளேட் இட்லி ரெண்டு பேர் சாப்பிட்டாலுமே அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும், உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒரு இடம் வெளில போய் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சினாரியோ அண்ட் சேஞ்ச் ஆஃப் மூட் அண்ட் இட் வில் பி, இது வந்து ஒரு மூட் என்ஹான்சிங் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னடா ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெளியில் சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னா அதுக்காக 1000-2000 ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஈவன் வெளியில் போய் நீங்கள் ரோட்டு கடையில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கடையில் இட்லி வச்சு விற்கிறாங்க, ஒரு புட்டு ஒரு இடியாப்பம் ஒரு ஈவன் வடை. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா அது வாங்கி நீங்கள் ஃபேமிலியாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒன்றும் செலவு வந்துடாது. எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணி ஒரு நாள் வெளில சாப்பிட்றதுல தப்பே இல்லை. ஸோ அதுதான் இன்னைக்கான வழிமுறை. ஹோப்ஃபுல்லி இதை ஃபாலோ பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு சின்ன ரிலீஃப் இருக்கும். மீண்டும் அடுத்த வழிமுறையோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.